குறிப்பிட்ட ஒரு ராசியில் பிறந்த ஜாதகருக்கு திருமணம் லேட் ஆகும் ஒரு பர்டிகுலரா ஒரு ராசி அது பாருங்க இந்த மிதுன ராசினாலே அல்லது வந்து இந்த மகர ராசினாலே இந்த ராசினா அப்படி அவங்க ராசியை சொல்லுவாங்க அந்த ராசினாலே சீப் பண்ணம் இருக்கும் போல இருக்குடா சிரம பண்ணம் இருக்கும் போல இருக்குடா அப்படின்னு நான் பிறந்ததுல இருந்து கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கேன் சிலர் சொல்ல சிலர் என்ன பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் பிறந்ததுல இருந்து நான் கஷ்டம்தியான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வாங்க வளர்ந்துருப்பாரு படிச்சிருப்பாரு அதாவது சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாரு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்றேன்னு சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாரு போட்டிருக்க துணிமணிக்கு கஷ்டப்பட மாட்டாரு அப்படியே கஷ்டப்பட்டாலும் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான் ஆண்டவன் ஆஹ் ஒரு ஒரு வீடு வாசலும் ஒரு கௌரவமான வாழ்க்கை இருப்பாங்க நம்மளும் கீழான எத்தனையோ பேர் இருக்கான் இல்லையா சைக்கிள்ல போறவனை பார்த்து நடந்து புறாம புறாமப்படுறாமா நடந்து போறவனை பார்த்து காலையிலதான் போடுவானா இல்லையா அப்ப நமக்கும் கீழே ஒரு கோடி பேர் இருப்பான் ஆண்டவன் நம்மளுடைய கர்மாவுக்கு நம்ம பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அது மாதிரி நமக்கு என்ன இந்த ப்ராத்தில் அனுபவிக்கணும்னு கொடுத்து வச்சுருக்காரா அதை கொடுத்துருப்பாரு நம்ம வந்து இன்னொரு தரப்பு ஆனால் ஒன்று சார் இந்த பொறாமைங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மகிட்ட மனசில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் இருந்து பாருங்க ரொம்ப நிம்மதியாக இருக்கும் சார் ஆஹா இவர் இப்படி போயிட்டார் அவர் இப்படி சம்பாதிக்கிறார் இவர் இதை செய்கிறார் அல்லது ஏன் சொந்த வந்தத்தில் அப்படி இருக்கா இங்கே எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் எதுவும் வேண்டியது நமக்குன்னு நம்ம என்ன பிராப்தம் இருக்கோ நீங்கள் நீங்கள் இப்போ அதனால் சொல்லுவாங்க நம்ம கடமையை செய் பலனை எதிர்வாரா எதுன்னு பிரமாதமாக சொல்லியிருக்காங்க சார் கெ அதாவது நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன வரணுமோ அது நம்மளை நோக்கி வந்தே தீரும் வராத வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு சார் ஒரு கஷ்டப்படணும்னு ஆண்டை எழுதி வச்சிருக்க விதி மட்டும் கரெக்டா வருது அட்ரஸ் தேடி அப்படின்னாக்க அப்புறம் நல்லது செய்யணுன்றதும் தானே ஆனோம் ஸோ அது மாதிரி சிலர் சொல்லுவாங்க நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன் தெரியுமா அந்த வீட்டுக்கு வாட்ச்மேன் ஆண்ட நாமினேட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் சரி ரைட்டு அப்போ ஒரு குறிப்பிட்ட ராசியில பிறந்தவங்களுக்கு கல்யாணம் லேட் ஆகுமா அப்படின்னா அது மன பிராந்தி சரியா வேற ஒண்ணும் கிடையாது அப்படிலாம் வந்து ஜோதிடத்தில் இல்லை புஸ்தகத்துலேயும் இல்லை எனக்கு தெரிஞ்சில்லை அப்போ ஒரு குறிப்பிட்ட ராசி எங்கள் ராசிக்கு மட்டும் இப்படித்தான் நடக்கும் எங்கள் ராசிக்கு மட்டும் கல்யாணம் நடக்க நாங்கள் த விட்டே தேட்டையும் தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா ராசிக்கும் கல்யாணம் நடக்கும் எல்லா ராசிலையும் ஜாமியாக இருப்பான் சரியா அதனால் எல்லாம் தான் இருக்கேன் அப்போ இது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் வரக்கூடிய அந்த ஒரு வெறுப்பான ஒரு மனநிலையில் வரக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி இது உண்மை இல்லை அடுத்து யாருக்கு திரும்ப லேட்டா லேட்டாக நடக்கும் எல்லாத்துக்குமே லேட்டாக நடக்கும் ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டு இருந்து கல்யாணம் பண்ண காலம் போய் இப்போ கொஞ்சம் வயசான காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ வந்து முதல்ல வந்து இருபத்தஞ்சில் வந்தாங்க இருபத்தெட்டில் வந்தாங்க இருபத்தொம்போது நாங்க முப்பது நாங்க முப்பத்தஞ்சு நாங்க நாற்பது நாங்க இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் கூட கல்யாணம் வரும் ஏன்னா நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ நான் பொருத்தம் பாக்குறேன் இல்லையா அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நிறைய தெரிலனாலும் கொஞ்சோண்டாவது தெரியும்ல ஸோ அந்த வகையிலையும் இந்த இதில் வந்து வயசுங்கிறது கூடுதல் ஆகிக்கிட்டே தான் போகுது இப்போ என்ன காரணம் நான் செட்லா இடித்தேன் கல்யாணம் பண்ணி நான் செட்லா ஆயிட்டு ஏன் கல்யாணம் பண்ணி அப்படின்னாக்க சார் வாழ்ற காலத்துல வாழ்ந்துடணும் சார் ஒரு எனர்ஜெட்டிக்கா எந்தூசியாஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு வயசுல கிடைக்கக்கூடிய குழந்தைகள் எந்த மாதிரி இருக்கும் தவக்கு தவக்குன்னு தவழ்கிற வயசுல புள்ளியா பத்துக்கு இருந்தா எப்படி இருக்கு ரெண்டாவது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பதினெட்டு இருபது வயசுன்னு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வயசானவள ஆயிருவாங்க இவங்க சரிங்களா அப்போ அந்த காலத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அது கால பண்ணணும் ஆனா சிலருக்கு நாங்க என்ன பண்ண மாட்டோம்னா ஏன் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது இந்த சங்கிலி செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கா மாப்பிள்ளை வர மாட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வகல அது மாதிரியான விஷயங்கள் யாருக்கு லேட் ஆகும் அப்படின்னா நல்லா நீங்க திங்க் பண்ணி பாருங்க இது வந்து சீக்ரெட்டாகவே சீக்கிரட் தான் இது சொல்றேன் நான் உங்களுக்கு அதாவது லார்ட் ஆஃப் செகண்ட் ஹவுஸ் அண்ட் செவன்த் ஹவுஸ் ஏழாம் அதிபதியோ அல்லது ரெண்டாம் அதிபதியோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கல்யாணம் லேட் ஆகும் சார் ஆட்சி உச்சம் நல்ல விஷயம் தானே சார் ஆனா கல்யாணம் லேட் ஆகும் லேட் ஆகும் இப்படித்தான் சிலருக்கு வந்து தசை சூப்பரா இருக்கும் சார் எனக்கு அப்படின்னு வருவாங்க இல்லாட்டி தசை சூப்பரா இருக்குன்னு வருவாங்க சூப்பரா இருக்கேன் நார் நேரம் கிழிச்சு விட்டு இருக்குமே அப்படின்னு அமையா என்னையா செய்யறது அப்படின்னு அப்படி அப்படி ஆரம்பிப்பாங்க சரி அந்த இது இத்தனைக்கும் சுக்கரம் நல்லா இருப்பேன் உச்சம் பெற்ற சுக்கரனா இருக்கலாம் ஆட்சி பெற்ற சுக்கரனா இருக்கலாம் நான் சொல்றேன் சின்ன வயசுல வர்றதுல குட்டி சுக்கரனா சொல்லல நாற்பது வயசுல சுக்கரன் வருதுன்னு வச்சுக்கோங்க இருக்கிற பத்தெல்லாம் வித்தவர்களும் இருக்காங்க நாற்பது வயசுல சுக்க நாற்பது வயசுல சுக்கரதை வந்து கோடிஸ்வரன் ஆனவங்களும் இருக்காங்க அப்ப இந்த சுக்கிர என்ன செய்வார் அந்த சுக்கர என்ன செய்வாரு பாசிட்டிவ் சுக்கரனா இது சுக்கிரனாலே இனிப்பு தானே இது கரும்பு சக்கரையா அஸ்கா சக்கரையா அல்லது கருப்பட்டி வெள்ளமா அப்படின்றத பிரிச்சு பாக்கணும் இல்லையா எல்லாம் சுக்கரன் தானே ரைட்டா வாத்தியார் எல்லாரும் தான் சார் வாத்தியார் எல்லாருமா நல்லா சொல்லி கொடுத்துறாங்க சில வாத்தியார்கள் சொல்லி கொடுக்குறது அப்படியே இன்ப தேன்வந்து பாய் இது காதி நிலை செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலைன்னு ஆகல அது மாதிரி அப்படியே சும்மா அதாவது கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழி தான் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நடராஜாத்தியார தமிழ் கிளாஸ் எடுத்தாருன்னா அப்படியே மெய் மறந்து உட்காந்துருப்பான் ஸ்ரீரங்க நாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கி வைத்து பெயர்க்கும் நாள் என்ன எந்த நாளோ அப்படின்னு தான் பேசுறது பாரதிதாசன் பாடல்கள் அவர் ரொம்ப ஈர்ப்பானவர் சரியா அதுலதான் அவர் அதை சொன்னதுதான் அது என்ன சொல்லுவாங்க வாயில் காத்து நிற்பான் வீட்டை வைத்தெழத்தல் போலும் கோவில் பூசை செய்வோம் சிலையை கொண்டு விற்றல் போலும் ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான் சீச்சி சிறியர் செய்கை செய்தான் அன்னைக்கு அவரு பண்ணார் சார் அதை கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன் இன்னைக்கு நான் படுறேன் இல்லை அது மாதிரி எல்லா வார்த்தையும் நமக்கு இம்ப்ரெஷன் கொடுத்துட மாட்டாங்க அது மாதிரி ஒரு சிலர் வந்து நமக்கு அந்த மனசுல பயஞ்சிரும் இல்லையா அது மாதிரியான தான் இந்த வார்த்தை அப்போ கல்யாணம் லேட் ஆகுறது யாருக்கு ஆகும் எல்லாருக்குமே ஆகும் ஆனா ரெண்டுக்கு அதிபதி ஏழுக்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில நிற்குது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு திருமணம் லேட்டாக எஸ்பெஷலி அந்த தசை நடந்ததுன்னா சிக்னியா ரொம்ப லேட் ஆகும் சரியா அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி